ஹரமுக்காக தொழுதான், அல்லாவிற்காக அல்ல. மக்காவிற்காக தொழுதான், அல்லாவிற்காக அல்ல. அல்லாவிற்காக தொழுதவன் மக்காவிலும் தொழுவான், ஊரிலும் தொழுவான். மக்காவிலும் பள்ளியில் தொழுவான், ஊரிலும் பள்ளியில் தொழுவான். ரமதானிலும் தொழுவான், ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுவான். ஹரமில் போய் பேசா போய் பேச மாட்டான், வெளியில் சென்றால் போய் பேசுவான். ஹரமுக்காக போய் பேசாமல் இருக்கிறான், அல்லாவிற்காக இல்லை. ஹரமில் புறம் பேச மாட்டான், வெளியில் சென்றால் புறம் பேசுவான். ஹரமில் நேர்மையோடு நடப்பான், வெளியில் சென்றால் நேர்மையற்று நடப்பான். இவர்கள் யார்? ஹரமுக்காக வாழ்வர்கள், அல்லாவிற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இந்த பயணம் எதை எமக்கு கொடுத்தது, அதுதான் முக்கியம். காசை செலவழித்தோம், வந்தோம், இத்துணி நாட்கள் வாழ்ந்தோம், ஒரு ஏதோ சடங்கு சம்பிரதாயத்தை நிறைவேற்றினோம், சென்றோம். இது அல்ல. அல்லாஹ் எமக்கு கொடுத்தது இந்த அருள்கொடை, இது நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். இந்த நாட்கள் எப்படி கழிந்தது, எதை சேர்த்துக் கொண்டாய், எதை விட்டாய், எந்த பாவங்களை கொண்டிருக்கிறாய், அல்லாஹ் விசாரிப்பார். தௌபா செய்யுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் தௌபா செய்யுங்கள். விட்ட தொழுகைகளை விட்டு, செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விட்டு, கொண்டிருக்கக்கூடிய கெட்ட தீய குணங்களை விட்டு, புறம் பேசுவதை விட்டு, பொய் பேசுவதை விட்டு, கோல் சொல்வதை விட்டு, பிறரை பற்றி நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருப்பதை விட்டு, எம்மை பற்றி பேச ஆரம்பியுங்கள். நான் யார் கேளுங்கள், என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது, என்னிடத்தில் என்ன